Hi friends, it's Lakshmi Vandach for Sweet Home. இது பாருங்க மூங்கில் புத்தா வெள்ளி மூங்கில் இருக்குதுங்களா புத்தா வெள்ளி பேம்பூ ட்ரீ அதுலேருந்து எடுத்து காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி மூங்கில் வச்சுருக்கேன் இது ஹாலில் கார்னரில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இதுலேயே வந்து பெரிய மூங்கில்லாம் வச்சுருக்கேன் வெட்டி நானே பெயிண்ட் பண்ணதுன்னா இதில் வந்து நான் மணி பிளான்ட் வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் மணி பிளான்ட் வச்சோம்னா அப்படியே குச்சி மேலேயும் ஏறும் அது இல்லாமல் கீழேயும் நம்ம அப்படியே படர விட்டுடலாம் நான் இது உள்ள பார்த்திங்கன்னா ஃபெபல்ஸ் போட்டிருக்கேன் கல் போட்டிருக்கேன் கொஞ்சம் மண் போட்டு நம்ம வச்சோம்னா கீழே பார்சல்லாம் கூட வச்சுக்கலாம் கீழே ஏதாவது கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு பார்ட்ஸ் கூட வச்சுக்கலாம் இது ஒன்றும் ஃபுல்லாக காயலை பச்சை பாதி இருக்குது காஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப ஃபுல்லாக எல்லாமே ஒரே கலராக வந்துடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இப்போ கடையில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டிலேயே வளர்ந்ததுனால வெட்டி வெட்டி அப்படியே வச்சுருக்கேன் இதில் ஷேப் பாருங்கள் வி ஆட்டம் வந்திருக்கு ஒய் ஆட்டம் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வரும் இந்த புத்தாவில் புத்தா பெல்லி பேம்பூ ட்ரீயில் இதோட ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரே ஸ்டெம்மில் வந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வருது நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸே எடுத்து வச்சு நம்ம டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம் இதில் வெறும் பாட்டு மட்டும் வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபெபல்ஸ் மண்ணம் இதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்ட்ஸ் இல்லை பீங்கான் பார்ட்ஸ் அழகாக இந்த பொம்மை மாதிரி ஃபேஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கினோம்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் இதை நான் இன்னும் ட்ரிம் பண்ணிவிடுவேன் அப்புறமா மணி பிளான்ட் வச்சு மேலே ஏற்றலான்ட்ருக்கேன் வேணால் கிராஸஸ் கூட வச்சுக்கலாம் ப்ரௌன் கிராஸ் எல்லாம் விற்குது இப்போது அதெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை வாங்கி வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் ஒரு தீம் ஆட்டம் நம்ம இதில் பண்ணலாம் ஒரு ஜூ மாதிரி ஒரு பார்க் மாதிரி அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தீம் எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி டெக்கரேட் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம டெக்கார் ஐட்டம்ஸ்னு போய் வாங்க போனோம்னா நிறைய காஸ்ட்லியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம அதை விட வீட்டிலையே ஏதாவது பண்ணி நம்மளே வீட்டில் இருக்கிற செடி அந்த கிராஸ் அதெல்லாம் எடுத்து நம்மளே ஏதாவது பண்ணி ஷோ பண்ணிக்கலாம் இது இன்னும் காஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஒன்று ஃபுல்லாக காயலை இந்த இதெல்லாம் விழுந்துட்டு அப்படியே ரொம்ப வெறும் ஸ்டிக்கு மட்டும் இருக்கும் அப்போ இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலையே ஆக்சுவலாக கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாண்டில் கலரு பேம்பூ கலர் தான் வரும் கடைசியாக இங்கே கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள் இந்த கலர் தான் வரும் ஆக்சுவலாக இப்படி தான் வரும் கலரு சப்போஸ் உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கலன்னா நான் இதில் கலர் கூட பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ப்ளூ ஆரேஞ்ச் அப்படின்ட்டு எல்லா கலரும் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி கலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது பழகிசு ஒரே ஒரு மூங்கிலில் வச்சுருந்தேன் இப்போ நிறைய மூங்கில் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் காஞ்ச பிறகு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோ அதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் நேச்சுரல் கலரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணால் அந்த உட் கலரில் இருக்க ஃப்ளவர்ஸ் வாங்கி அப்படியே ஸ்டிக் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய ஸ்டோர்ஸில் நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அடித்து இதுக்கு இந்த பாக்ஸ் அடித்தேன் நான் அடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஃபெபல்ஸ் போட்டு ஃபுல் பண்ணணும் இதில் நம்ம கலர் ஃபெபல்ஸ் கூட வச்சுக்கலாம் கலர் ஃபெபல்ஸ் வச்சுருந்தாலும் இன்னும் அழகாக இருக்கும் கீழையும் கலர்ஃபுல்லாக இருக்கும் தூரத்தில் இது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட வீட்டில் இருக்கிறது கார்டனில் இருக்கிறத வச்சு நம்ம அழகு பண்ணிக்கலாம் வீட்டெல்லாம் இது நம்ம கடையில் போய் வாங்க போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ரொம்ப ஹை ரேட் சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்லேயே வெட்டி போட்டது தான் இது அப்படியே எடுத்து காய வச்சு இப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்கலன்னா வேறு ஷேப் கொண்டு வரணுன்னா அது ஒரு ஒன்று ரெண்டு அப்படியே வெட்டிடலாம் இதெல்லாம் உடச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் வேண்டானா இதெல்லாம் எடுத்துடலாம் இதோட ஷேப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மற்ற மூங்கில் மாதிரி நீட்டாக இருக்காது இது பாருங்கள் இங்கெல்லாம் குண்டாக வரும் கீழே இருக்கிறது மட்டும் குண்டாக வரும் அப்புறம் அப்படியே இதுவாகும் மற்ற மூங்கில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி குண்டாக வராது அதனால தான் இது பேர் வந்து புத்தா பெல்லி பேம்பூன்னு சொல்லுவாங்க
இன்னும் தடியாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ குண்டாக வருது. இன்னும் மெச்சூர் ஆக ஆக ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நான் ஒரு குட்டி பிள்ளையார் கூட ஒன்று வச்சுருக்கேன். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸையே வச்சு நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ஃபினிஷிங் சரியில்லை, ஃபுல் பர்ஃபெக்டாக காஞ்சி என்ன கலர் வைக்கலாமா இல்லை எப்படி பண்ணி வச்சுக்கலாமா, ஃபுல் கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆஃப் கலரில் தான் இருக்குது, க்ரீன் அண்ட் சாண்டில் கலந்து ஃபுல் சாண்டில் கலர் வரணும். அப்படியே வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம கலர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வேணால் நம்ம வுட் ஃப்ளவர்ஸு இல்லை பேப்பரில் ப்ரௌன் கலரில் வுட் கலரில் இருக்கிற பேப்பர்ஸில் எல்லாமே வாங்கி நம்ம அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம வேர்க்கடலை தூள் அப்புறம் பிஸ்தாவோட ஷெல்லு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட பண்ணி நேச்சுரலாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். நமக்கு எப்படி க்ரியேட்டிவாக தோணுதோ அப்படி வச்சுக்க வேண்டியது தான். இல்லை வெறும் இந்த மாதிரி வெறும் மூணு மட்டும் வச்சுக்கலாம், பெரிய சைஸ் மட்டும். இதெல்லாம் சின்னதெல்லாம் கீழே மட்டும் வச்சுட்டு பெருசை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சிடலாம். பாட்டமில் மட்டும் நிறைய சின்னதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஐடியா எப்படி வருதோ அதை பொறுத்து நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ இது ட்ரை ஆனோ, கீழே இருந்து இடத்த அடைச்சிட்ருக்கு, அதனால் நான் இதில் வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் கல்லும் போடணும், எல்லாம் ட்ரையும் ஆனோ அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு கார்டன் ப்ராடக்ட்ஸோ இல்லை நம்ம பேப்பரோ இல்லை வேஸ்ட் ஐட்டமை வச்சு ரீமேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கடையில் போய் அதே ஐட்டமை வாங்க போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது இவ்வளோ காசு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிறதே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்ம டைம் பாஸ், நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, இது மாதிரி எவ்வளோ இருக்குது. நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, நம்மளோட ஒர்க்கும் நல்லாயிருக்கும், மணி சேவிங்கும் கூட. இதே மாதிரி பெரிய மூங்கில் வேணாலும் நீங்கள் வரிசையாக அடுக்கிக்கலாம். அது உள்ளேயும் கூட இந்த மூங்கிலெல்லாம் வச்சுக்கலாம். அது உள்ள கூட பெரிய பேம்பூஸ் எல்லாம் அப்படியே சுருவி விட்டுடலாம். இதில் நான் மண் போட்டு மணி பிளான்ட் வைக்கலான்னு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு செடி வச்சுருந்தேன், காஞ்சி போயிருக்கு. இது உள்ளேயே கூட மணி பிளான்ட் வச்சிடலாம். இது வேண்டான்னா கூட அப்படியே ப்ளெயினாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களோட சும்மா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மெலிசு மூங்கில் குச்சிங்களை உடச்சி உடச்சி தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதோடய வேல்யூ தெரியாமல், அதோட யூஸ் தெரியாமல் வெட்டி வெட்டி தூக்கி வெளியில் போட்டுறாங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இது நல்லா இருக்கும், இன்னும் நல்லா காஞ்சி நல்லா க்ளீனாக அடுக்கி வச்சா. இப்போ நான் ட்ரை ஆகலை, அதனால் அப்படியே வச்சுருக்கேன், இடத்த அடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், இட்ஸ் லக்ஷ்மி ஃபார் ஸ்வீட் ஹோம். கீழேயும் நான் வந்து அதுக்கு லெக்கு கொடுத்துருக்கேங்க, அப்போ தான் வந்து மண்ணெல்லாம் போய் அடையாது. நல்லா லெக்கு கொடுத்து கீழே புஷ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ மண்ணெல்லாம் எதுவும் ஆகாது, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், இட்ஸ் லக்ஷ்மி ஃபார் ஸ்வீட் ஹோம். பை பை, சி யூ.